हलो फ्रेंड्स वेलकम टू मै चैनल विकिपीडिया इनकी ना पाक पाती काल पाती वीट के वे अतिश्यमे पूतर और कालान अंज मल इनकी मुलाच कालान और कालान मुलाचो वे नम्बर इनकी बाटनी सीरीसोड और वीडियो पड़े नैचो इनता अब वो इधर तवरम इलाटे इत वह पाती फंग नम्बर बाटनी वो मश्रूम पी पड़ता पड़ो पी वीडियो एड़कानुन एचे आना अद वह पाती रोम उड़ी पर्व ना काल आलरे फोटो एड़े ना इन पे काम के फोटो काटे बाहर सो फर्स्ट बोटानिकल नेम पापम सो इतक पाती बोटानिकल नेमकूड़ा कारण पाती तवर कम बोटानिकल नेमकूड़ा सो साइंटिफिक नेम कामन पड़ेल साइंटिफिक नेम पाती कुछ मुझा वह पाती इतना कालान आइडेंटिफ पड़े वह पाती ना टाइप पाती इतना कालानुकेंटिफ पड़ मुड़े सो अलान अब एतने वह कालन कटीन कट तर वह कालान सो தனித்தனியான சயின்டிஃபிக் நேம் இருக்கு சோ சயின்டிஃபிக் நேம் பார்த்தா நம்ம ஜீனஸ் நேம் அதுக்கு அப்புறம் ஸ்பீசியஸ் நேம் அப்படிதான் பாப்போம் சோ அதன் பட்சத்துல பாத்தீங்கன்னா இதோட ஜீனஸ் நேம் அதாவது காளான் எல்லாத்துக்குமே மொத்தமா ஒரே ஜீனஸ் நேம் தான் இருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகக்கூடிய நேம் இப்ப ஒரு பைனாமியல் நேம் இருந்துனா இப்ப எடுத்துக்காட்டுக்கு நம்ம பார்த்தோம் அசாடிராஸ்டா இண்டிகா அப்படினு சொல்லி பார்த்தோம் இல்லையா சோ அது ஜீனஸ் நேம் அதுக்கு அப்புறம் ஸ்பீசியஸ் நேம் அப்படிதான் இருக்கு சோ அதன்படி இதோட ஜீனஸ் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா அகாரிகஸ் அத வந்து பாத்தீங்கன்னா இதோட ஜீனஸ் நேம் சோ ஸ்பீசியஸ் நேம் வந்து அந்த 7000 ஸ்பீசியஸ்க்கு தனித்தனியா வகையா இருக்கும் சோ காமனா நம்ம வந்து சாப்பாட்டுக்குல யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா ஒரு காளான் சோ அது பேர் வந்து பாத்தீங்கன்னா பட்டன் காளான் சொல்லுவாங்க சோ நம்ம சாப்பிடக்கூடிய அந்த காளனோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா அகாரிகஸ் பிஸ்போரஸ் அத வந்து அதோட சயின்டிஃபிக் நேம் சோ இந்த காளான்றத ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம் எப்ப கொண்டு வந்தாங்கனா நீங்க எப்படியோ ஒரு 1000 வருஷம் யோசிச்சிட்டுப்பீங்க அப்படிலாம் கிடையாது கடந்த 500 வருஷமா தான் இந்த காளானை நம்ம உணவா எடுத்துக்கிட்டு வரோம் சோ அதுலயும் குறிப்பா கடந்த ஒரு 20 வருஷம் கிட்ட தான் இது வந்து நம்ம ஒரு வெஜிடேரியன் டிஷாவே மாத்தி இருக்கோம் சோ அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கனா இது ஒரு நான்வெஜா தான் கருதப்பட்டுச்சு சோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த உயிரினங்களை வந்து 7 கிங்டமா பிரிச்சிருக்காங்க 5 கிங்டமா பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லி சோ அந்த ஆர்கச் விட்டேக்கன்ற ஒரு பிரிச்ச அந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சோ அதுல இரண்டாவது இருக்கக்கூடிய பிளான்டிக் அடுத்து இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபங்கையோட ஒரு இனம் தான் சோ அந்த ஃபங்கை இனம் வந்து எங்க அதிகமா வளரும்னு கேட்டிங்கனா நல்ல டெட்டான சாயில் அதாவது ஒரு டெட் பார்ட்டிகல்ஸ் ஒரு உயிருள்ள பொருள் இருக்கும் தெரியுமா அது டெட்டான வட்டி நம்ம உடம்பு கூட டீக்கே ஆன வட்டி இருக்கும் பாத்தீங்களா ஒரு பிளான்ட்ஸ் எல்லாம் அனிமல்ஸ் எல்லாம் டீக்கே ஆன வட்டி ஒரு கெமிக்கல் காம்போ फॉर्म आई और उरा में फॉर्म आऊं तेरी माँ सो अंदर मक्की निले लड़के कोड़ी ये दिला आधी माँ बोल रहूँ सो अंदमान ईरपोदों ईरपोद क्लेमेट ना और पिड़ान क्लेमेटा अद्कुन रोम कूलीकूड़ा कूली वे ईरपोद वे का ईरपोद अंदावे वो हेल्पुला रोम कूलीचन इत वह पाती अब वाड़ आरमचर रोम टेम्परेचर ऐसे वाड़ आरमचर सो वो इत मिधान और ईरपोद टेम्परेचर कट्टा पाती मल अल का ना वो फ्रेशा ना पातपी मल पे मरना पलय कटे वीन अल्त वरकूड़ा पातरकल सो अभी कालान वो मोस्टली मुलच உயிரினங்களை பொறுத்தவரை மொத்தமே ரெண்டே டைப் தான் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் இன்னொன்னு மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் சோ யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்னா ஒரு செல் உயிரி ஒரு செல் இருந்தாலே போதும் அதுவே தானா தனியா செயல்படக்கூடிய திறம இருக்கும் சோ அதான் வந்து யூனிசெல்லுலர் உயிரி அது எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா வைரஸஸ் எடுத்துக்காட்டா நீங்க கொரோனா வைரஸ கூட எடுத்துக்கலாம் சோ அந்த ஒரு செல் மட்டும் இருந்துகிட்டு அதுவாவே தனித்தனியான செல்லா ரெப்ளிகேட் ஆயிட்டே போயிருக்கும் சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் சோ அதே நேரத்துல மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் அது வந்து பாத்தீங்கன்னா பல செல்கள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பா செயலாற்றக்கூடியது ஒன்று மட்டும் தனியாக போகாது ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் எடுத்துக்காட்டுக்கு நம்ம மனிதர்கள் அதுக்கப்புறம் பிளான்ட்ஸ் ஸோ அதுக்கப்புறமா ஃபங்கை அதுக்கப்புறம் ஆல்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில சில ஸ்பீசிஸ் இருக்குது ஃபங்கையிலையும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கக்கூடிய அந்த யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்லாம் இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்காட்டால் ஈஸ்ட்டை சொல்லலாம் அதாவது சாக்ரோமைசிஸ் செர்வேசியே அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஈஸ்ட் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த ஈஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு செல்லாக செயல்படக்கூடிய ஒன்றா இருக்குது அதாவது அந்த பேக்கரிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா பேக்கரி ஈஸ்ட்னு சொல்லி ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலர் ஆர்கானிசமாக இருக்குது ஸோ அந்த ஃபங்கையில் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசமாக இருக்கக்கூடியதான் இந்த மஷ்ரூம்ன்றது ஸோ அதாவது பல செல் சேர்ந்து ஒரு உயிரினமாக செயல்படுறது தான் இந்த மஷ்ரூமு ஸோ இந்த ஃபங்கையில் இருக்கக்கூடிய பார்ட்ஸை பற்றி பார்ப்போம் மரங்கள் மாதிரி இதுக்கு ஒன்றும் அந்த ஸ்டெம்மு ரூட்டு லீஃபு இந்த மாதிரிலாம் தனித்தனியாலாம் இருக்குது அதாவது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு 4-5 பார்ட்ஸ் தான் சிம்பிளாக இருக்கும் ஸோ அந்த பார்ட்ஸ் என்னென்னு பார்த்துருவோம் ஸோ இதை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு அப் மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லேயர் இருக்கும் பார்த்துருக்கீங்களா இந்த கிராஸ் செக்ஷனல் வியூவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது ஸோ அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைலஸ்
ஸோ அதுக்கப்புறமா அடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செதில் செதிலாக இருக்கும், எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி செதில் இருக்கும். ஸோ இந்த செதில்கள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டெம்மை சுற்றி ஒன்று இருக்கும், நீங்கள் நிறையா மஷ்ரூமில் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு போச்சு, ஸோ அதனால் என்னால் காட்ட முடியல. ஸோ அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனலஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஸ்டெம்மு, அதாவது இப்போ நீங்கள் மரத்துக்கு சொல்லுவீங்களே ஸ்டெம்மு, ஸோ அதுக்கு பதிலாக இங்கே இருக்கிறதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக இங்கே ரூட்டுக்கு பதிலாக இங்கே மைசீலியல் கனெக்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ மைசீலியல்ன்றது ஃபங்கையை தான் குறிக்கும். ஸோ அதை கனெக்ஷன் பண்ணுது, அதாவது இது நியூட்ரிஷன் எடுக்க ஒரு டெட் மெட்டீரியல்ஸாக சார்ந்துருக்கு, ஒரு ஃபெர்டிலைசரையோ அது அல்லது ஒரு மக்கி போன கட்டையோ இந்த மாதிரி வந்து அது நம்பியிருக்கனால. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்ணுமே சேர்ந்துருக்கும், கூண்டு ஊற்று பார்த்தா தெரியும் சின்ன சின்ன ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இந்த இந்த முனியில் இருக்கிறதான் பார்த்திங்கன்னா அந்த மண்ணோடையோ இல்லை ஒரு கட்டையோடையோ அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரூட்டாக கருதப்படுற மைசீலியல் கனெக்ஷன். இதோட லைஃப் சைக்கிள்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சொல்கிறோமே தான், நேற்று பேஞ்ச முளை இன்னைக்கு முளைச்ச காலம்னு சொல்லணும்னா அதுமாரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்கஸ் வந்து ஒரு இடத்துல இருக்கும், ஸோ அந்த இடத்துல இதுக்கான அதாவது ஃபங்கஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடியது. எப்படி வந்து வைரஸ் வந்து காற்றுல இருக்குதோ அதேமாரி இதுவும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது. முக்கியமாக அதுக்கு தேவையான இடம் கிடைக்கும் போது அங்கே வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி வந்து இதுக்கு சூட்டபுளான கிளைமேட்டான அந்த மழை பெஞ்சு அடுத்த நாள் காலை ஒரு மாய்ச்சரான ஈரப்பதத்தோட ஒரு இருட்டு ஃபார்ம் வந்துடும் அந்த நைட்டில். ஸோ அந்த இருட்டான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது நல்லாவே வளர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா நியூட்ரிஷன் கிடச்சி வளர ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா பூத்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே அடுத்த நம்ம மறுநாள் சாயங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெயில்னால இது அப்படியே வாடி போய் வதங்கி போயிடும். ஸோ இதை வந்து இண்டஸ்ட்ரியில் எப்படி வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த மஷ்ரூம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பட்டன் காளான், ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு விதையோட சேர்த்து போட்டுருவாங்க. ஸோ எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னொருதை நம்பி தானே வாழுது. ஸோ இன்னொரு மரத்துலேயோ இன்னொரு ஒரு செடியிலையோ நம்பி வாழ்கிறனால அந்த செடியோடைய சின்ன சின்ன செடியோடைய சீடை சேர்த்து இந்த ஃபங்கஸாக பைன் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி பைன் பண்ணும்போது அந்த செடி வளரும்போது இந்த காளானும் தானாக ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கக்கூடிய சத்தை வந்து எடுத்துக்கிட்டு இது வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அது மூலமாக தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஃபைனலாக இதோட விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்ன்னு பார்க்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மினரல்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு காப்பர், பொட்டாசியம், அயனு இந்த மாதிரி நிறையா வகையான மினரல்ஸ் இருக்குது. ஸோ எல்லா மெடிசனுமே இருக்கிறனால இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஸோ அதுக்கடுத்து இந்த மஷ்ரூமில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிக அளவாக இருக்கனால இது விட்டமின் ஏ ப்ரொடியூஸ் பண்ணவும் செய்யுது. ஸோ இது ரொம்பவே நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கேன்சர் வருது இல்லைங்களா, ஸோ அந்த கேன்சரை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கேன்சர் அப்போவே நீங்கள் இந்த மஷ்ரூம் வந்து உணவாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த கேன்சருடைய ரிஸ்க்கை வந்து குறைக்க முடியும்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல மெடிசனாக, அதாவது ஸ்டார்டிங் டைம் கேன்சருக்கு வந்து இது ஒரு நல்ல மெடிசனாக, அதாவது வீட்டிலருந்தே நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல மெடிசனாக ஆக்ட் ஆகணும்னு சொல்ல இது ஃபுட் அதிகாரமாக சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நம்ம உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைராய்டு ஹெல்த், அதாவது நம்மளுக்கு உடம்புல வந்து தைராய்டு கிளாண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு கூட விடாமல் குறைய விடாமல் நல்லா பேலன்ஸ்டாக பார்த்துக்கிறதுக்கு இந்த காளான் வந்து ரொம்பவே உதவி பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணுறதுக்கு நல்லாவே உதவி பண்ணுது. ஸோ இந்த கொரோனா சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணுற நினைக்கிற பட்சத்தில் இந்த காளானை வந்து உங்கள் ஃபுட்டாக சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ஃபைனலாக இது வந்து ஆஸ்துமாவுக்கு ரொம்பவே ஒரு சிறந்த மெடிசனாக சொல்லப்படுது. ஸோ ஆஸ்துமா இருக்கவங்க இந்த காளான அடிக்கடி நான் அவங்க ஃபுட்டில் சேர்த்துட்டு வந்தாங்கன்னா ஸோ சீக்கிரமாகவே அந்த ஆஸ்துமா வந்து குணமாக வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மஷ்ரூமை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். அப்படியே உங்களால் சொல்ல முடியலாட்டி நீங்கள் இந்த வீடியோ அப்படியே அவங்களுக்கு ஷேர் மட்டும் பண்ணி விட்ருங்க, ஸோ அவங்க தெரிஞ்சுக்காங்க. ஸோ இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மட்டும் பார்க்காதீங்க, நம்ம வந்து நம்ம சேனலில் போய் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம், கிட்டத்தட்ட 45 வீடியோஸ். ஸோ அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பேஜோட லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, இட்ஸ் விக்கிபீடியா.